இன்றைக்கு நாமும் தேவனை நினைவு கூறுகிறோமா? பாவமான வாழ்க்கை வரும்பொழுது, பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இல்லை நான் செய்ய மாட்டேன், இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று நாம் தேவனை நினைவு கூறுகிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவங்களில் தேவனை நினைவு கூற வேண்டும். அப்பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, தேவனை நினைவு கூறும் பொழுது பாவத்தை நாம் மேற்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்ப நம்மளுடைய பாதைகளும் கரடு முரடாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், முட்களாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாம். சங்கீதம் 55:22 நாம் பார்க்கும், அங்க நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று அங்கு எழுதியிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பாரத்தை அவர் மேல வைத்து விட வேண்டும். அவர் நம்ம என்ன பண்ணுவாராம், ஆதரிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைவு கூறு என்று தேவன் நம்மை நம்முடன் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்முடன் பேசுகின்றார். பிரியமானவர்களே, அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அவர் நம்முடைய பாதைகளை என்ன பண்ணுவாராம், செவைப்படுத்துவாராம். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று அங்கு எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாதை செவையாக மாற வேண்டும் என்றால் தேவனை நினைவு கூற வேண்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய பாதைகள் செவ்வையாக மாற பண்ணுவார். நம்மளுடைய பாதைகள் நெய்யாய் என்ன பண்ணுமா இருக்கும், நம்மளுடைய பாதைகள் ஒரு நெய்யை போல பாலும் தேனுமாக ஓடுகிற ஒரு பாதையாக விளங்கும். பிரியமானவர்களே, நாம் அவரை நினைவுகூறுவோமா? இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது கவலைகள், கண்ணீர்கள், தீராத வியாதி, மன கஷ்டம், வேலை வாய்ப்பு இல்லாமல், வேலை இல்லாமல், படிப்பு காரியத்தில் தோல்வி, ஏதாகிலும் இருந்தால், அல்லது தீராத நோயில் பாதிக்கப்பட்டிருந்தால், பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது அவரை நினைவு கூறுவோமா? என்னுடைய பிரியமான இயேசு ராஜாவே, உங்களுடைய கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் தயவும் ஆண்டவரே எங்கள் மேல் இருப்பதாக சுவாமி. இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒளிய தேடி மீடியம் மூலமாக இணைந்து இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. உம்மை நினைவு கூறுகிறோம் சுவாமி. பரலோக தகப்பனே, எங்களுடைய கண்ணீர்களையும் கவலைகளையும் ஆண்டவரே நீக்கி போடுவீராக. இதை பார்த்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் எதற்காகலாம் ஜெபிக்கிறார்களோ அவைகளெல்லாம் நீ செவ்வையாக மாற்றுவீராக. அவங்களுடைய கரடு முரடான பாதைகளை, கடினமான பாதைகளை, கண்ணீரோடு இருக்கிற பாதைகளை, துக்கத்தோடு இருக்கிற பாதைகளை இயேசப்பா நீங்கள் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நீங்கள் மாற்றி போடுவீராக சுவாமி. இன்றைக்கு அவர்களை சந்தோஷத்தினாலே நிரப்புவீராக, அவங்களுடைய பாதைகளை செவ்வையாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஏதோ ஜெபத்தை கேட்டுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக செய்யப்போருக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜீவனால நல்ல தகப்பனே சுவாமி, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்த பாரமான ஜெபத்தை கேட்டுவிட்டால், இன்றைக்கு உங்களுடைய பாதைகளை நிச்சயம் செவைப்படுத்துவார். ஆனால் உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்துவார். இயேசு ராஜா அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகுவோம். மாறனாதா ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென். God bless you. God bless you.